கிளிநொச்சி பூநகிரி பிரதேச செயலக பிரிவில் உள்ள இரணித்தீவு மக்கள் தமது சொந்த நிலத்தை விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி கடந்த வருடம் மே மாதம் முதலாம் தேதி முதல் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கை காரணமாக இருந்து வெளியேறிய மக்கள் இரணிமாதா நகர் கிராமத்தில் வசித்து வந்த நிலையில் வாழ்வாதார நெருக்கடி ஏற்பட்டதை தொடர்ந்து தமது பூர்வீக நிலத்தை மீட்கும் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் வருடமாகியும் தமக்கு எந்த ஒரு வழங்கப்படாத நிலையில் வெள்ளை கொடியுடன் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரணி தீவிற்கு சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்குள்ள இரணை மாதா தேவாலயத்தில் தஞ்சமடைந்தனா் இந்த மக்களுக்கான உரிய தங்குமிட வசதிகள் மற்றும் உணவு கூட இன்றைய நிலையில் போராடி வரும் இந்த மக்களை பல்வேறு அரசியல் தரப்பினர் நேரில் சென்று சந்தித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு ஸ்ரீலங்கா மெள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் யாழ் மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கனகராசா ஆகியோர் சென்று மக்களுடன் கலந்துரையாடினார்கள் மெள்குடியேற்ற அமைச்சின் செயலாளரின் விஜயத்தை முன்னிட்டு இன்று தீவு பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ள இந்த நிலையிலேயே மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் அத்துடன் இரணைத்தீவில் உள்ள எட்டு ஏக்கர் அரச காணியில் கடற்படையினர் நிலை கொண்டு இருப்பார்கள் எனவும் அவர்கள் மக்களுக்கான பாதுகாப்பை வழங்குவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சட்ட நடைமுறைகள் காணப்படுவதனால் மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டிய அவர் கடச்சொழிலை மேற்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்